ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் பிரீத்தி வாசுதேவன், நியூட்ரிஷனிஸ்ட். இன்னைக்கு நாம பார்க்க போற டாபிக் வந்து கார்போஹைட்ரேட் கவுண்டிங் பத்தி தான். ஸோ நம்ம எவ்வளவு கார்போஹைட்ரேட் சாப்பிடணும், இப்போ இருக்கிற சினாரியோல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நிறைய வந்து ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்துட்டு இருக்கு. அதாவது கார்போஹைட்ரேட் சாப்பிடவே கூடாது, அது நம்ம வெயிட் போடும், அது நமக்கு நல்லது கிடையாது, அந்த மாதிரி எல்லாம் சொல்றாங்க. ஆக்சுவலி இட் இஸ் வெரி ஃபால்ஸ். கார்போஹைட்ரேட் அப்படின்றது வந்து மாவுச்சத்து. மாவுச்சத்துன்றது நமக்கு டெய்லி லைஃபுக்கு தேவையான ஒரு நியூட்ரியன் தான், மேக்ரோ நியூட்ரியன் சொல்லுவோம். ஸோ ஆனால் அது வந்து கார்போஹைட்ரேட்ன்றதே வந்து நம்ம என்ன மாதிரி கார்போஹைட்ரேட் எடுக்கணும், ஒரு ஒருத்தவங்களுக்கும் வந்து தேவையான அளவு கார்போஹைட்ரேட் எடுக்கணும், சரிங்களா? ஸோ இப்போ வந்து ஒரு ஏஜ் பொறுத்து, அவங்களோட ஹைட் வெயிட் பொறுத்து, அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய ஜெண்டர், அவங்க செய்கிற வேலைப்பாடுகள், இது பொறுத்து வந்து அவங்களுடைய கார்போஹைட்ரேட் ரெக்குவயர்மெண்ட் அப்படின்றது மாறிட்டே வரும். ஸோ எல்லாருக்குமே ஒரே மாதிரி கார்போஹைட்ரேட் மாவுச்சத்து ரெக்குவயர்மெண்ட் இருக்காது, எல்லாமே தான் புரத சத்து மாதிரி தான் மாவுச்சத்துமே. ஸோ மாவுச்சத்து அப்படின்றதே வந்து நம்ம லைஃப்பில் எடுக்கக்கூடாது, அதனால தான் நமக்கு எல்லா ப்ராப்ளமும் வருது அப்படின்றது நினைக்கக்கூடாது. அது வந்து ஒரு ஃபால்ஸான ஒரு சினாரியோ தான். இப்போ ஜென்ரலி பார்க்கும் போது வெயிட் லாஸ் அப்படின்னு பார்க்குறவங்க வந்து ரொம்பவே வந்து மாவுச்சத்தை அவாய்ட் பண்ணணும்னு நினைப்பாங்க. பட் என்ன மாதிரி காப்ஸ் இருக்கணும் அப்படின்றதும் இருக்குது. ஆனால் வெயிட் கெயின் அப்படின்னு வரும்போது சில வந்து உடல் போடணும், இல்லைன்னா வந்து மசில் கெயின் பண்ணணும் அப்படின்னும் போது மாவுச்சத்து ரொம்பவே அந்த இடத்துல வேலை பண்ணுது. ஸோ தேவையான சத்துகள் அப்படின்றது கண்டிப்பாக நம்ம அந்த இடத்துல கொடுத்து தான் ஆகணும். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னும் போது ஹார்மோனல் இம்பேலன்சஸ், சில டெஃபிஷியன்சிஸ் ஆர் சம் ஹார்மோனல் இம்பேலன்சஸ் சில பேருக்கு இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்க கண்டிப்பாக வந்து எவ்வளவு கவுண்டிங் படி தான் எடுக்கணும். பிசிஓடி இருக்கலாம், இர்ரெகுலர் மென்ஸ்ட்ரல் சைக்கிளாக இருக்கட்டும், இன்சுலின் ரெசிஸ்டன்ஸாக இருக்கட்டும், இல்லைனா வந்து ப்ரீ டயபெட்டிஸ் ஸ்டேட்ல இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்க கண்டிப்பாக வந்து மாவுச்சத்து கவுண்டிங்ல எடுக்கணும். இவ்வளவுதான் கார்போஹைட்ரேட் எடுக்கணும், இவ்வளவு பர்சன்டேஜ் தான் சாப்பிடணும் அப்படின்றத அவங்க டாக்டர் கிட்டேயோ இல்லைனா அவங்களுடைய டயட்டிஷியன் கிட்டேயோ கண்டிப்பாக வந்து செக் பண்ணிட்டு அவங்க வந்து எடுத்துக்கணும். பட் எல்லாருமே பொதுவாக வந்து இவ்வளவுதான் எடுக்கணும் அப்படின்றது கிடையாது. ஸோ ஒரு ஒருத்தவங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி இட் வில் சேஞ்ச். இப்போ உதாரணத்துக்கு உங்களுடைய டெய்லி ஆக்டிவிட்டி, உங்களோட பாடியில இருக்கிற ஆக்டிவிட்டீஸ், உங்களுடைய எவ்ரி ஆர்கன் வந்து அது வந்து உங்களுக்கு மாவுச்சத்துன்றது வந்து கண்டிப்பாக தேவைப்படும். அதுக்கு வந்து ஸ்டாமினா வேணும், எனர்ஜி வேணும், மெட்டபலைஸ் பண்றதுக்கு டெய்லி அதோடைய ஃபங்க்ஷன் செய்யறதுக்கு உங்களுக்கு ஸ்ட்ரென்த் வேணும் இல்லையா? நம்ம எப்படி சாப்பிடுறோமோ அதே மாதிரி தான் அதுக்கும் பசி எடுத்துட்டே இருக்கும். ஸோ டெய்லி நம்மளுடைய ஃபுட் இன்டேக்கோ மாவுச்சத்தையும் நம்ம கொடுத்துட்டே இருக்கணும். நம்ம கம்மியாக கொடுக்க 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 என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்டோரேஜ் வந்து நம்ம பாடியில் இருக்கும், கொஞ்சம் ஸ்டோரேஜ் இருக்கும், அதை வந்து யூஸ் பண்ணிக்கும். அப்படி இல்லை நீங்கள் வந்து பெர்மனண்ட்டாக ரொம்பவே அவாய்ட் பண்ணிட்டீங்க, வெரி லோ கேலரி டயட்டில் இருக்கீங்க, அந்த மாதிரி பர்சனாக இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் சரியான அளவு புரத சத்து கொடுக்கலன்னா உங்களோட மசில் பிரேக் டவுன் ஆக ஆரம்பிக்கும். மசில் இந்த சென்ஸ் உங்களோட பாடியில் ஸ்கின்ல உங்களுக்கு வந்து ப்ரோட்டீன் இருக்கும். ஸோ ப்ரோட்டீன் வந்து உங்களுடைய எனர்ஜிக்காக வந்து பிரேக் டவுன் ஆக ஆரம்பிக்கும். அந்த மாதிரி ஆகவே கூடாது ஆக்சுவலாக. ஸோ நம்ம வந்து லோ கேலரிக் டயட் அப்படின்னு வரும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே வரும். வெரி லோ கேலரி டயட் இருக்காங்க இல்லைங்களா? ஸோ அதாவது அவங்களுடைய தேவையை விட ரொம்ப குறைவாக கேலரிஸ் எடுத்துப்பாங்க. ஸோ டெய்லி அவங்களுடைய தேவைன்னு ஒன்று இருக்கும், அதை விட குறைச்சி எடுக்கிறவங்களுக்கு வந்து நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் வரும். அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சரில் அப்படின்னு சொல்ல முடியாது, ஜென்ரலாகவே வந்து கான்ஸ்டிபேஷன் வரலாம். ஏன்னா வெரி லோ கேலரி டயட்டில் இருக்கவங்க வந்து சில ஃப்ரூட்ஸும் அவாய்ட் பண்ணுவாங்க, வெஜிடபிள்ஸும் அவாய்ட் பண்ணுவாங்க. அதனால் என்ன ஆகும்னா உங்களுக்கு கான்ஸ்டிபேஷன் ட்ரபிள் வரும், டயர்ட்னஸ் நிறையவே வரும், உடல் சோர்வு இருக்கும். நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து பாடி வேலை செய்யாது, உங்களோட நார்மல் ஆக்டிவிட்டியை கூட உங்களால் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாமே உங்களுக்கு வரும். ஸோ வெரி லோ கேலரி டயட் போகிறீங்க அப்படின்னும் போது நம்ம டாக்டரோ இல்லை ஒரு டயட்டிஷியனோ அவங்களுடைய கன்சல்டேஷன் இல்லாமல் நீங்கள் போகவே கூடாது. ஏன்னா நம்ம வந்து இப்போ நிறைய ப்ரௌஸ் பண்ணி பார்க்குறோம், செய்கிறோம், அது மூலிமா வந்து டயட் பண்ணுறோம் அப்படின்னும் போது உங்களுக்கு தெரியாது நீங்கள் என்ன அளவில் பர்சன்டேஜில் எடுக்கணும் அப்படின்றது. எப்போவுமே ஒரு ப்ரொஃபஷனலை நீங்கள் வந்து கைடன்ஸ் போனீங்க அப்படின்னு சொல்லும் போது டெஃபினெட்லி தேல் கைட் யூ பெட்டர். அண்ட் அதுவும் உங்களுக்கு பர்ஃபெக்டாகவும் அமையும், இந்த மாதிரி சைட் எஃபெக்ட்ஸோ இந்த ப்ராப்ளம்ஸையோ எதுவுமே கொடுக்காம இருக்கும். ஜென்ரலாகவே காப்ஸ்னு வரும்போது அதில் சிம்பிள் காப்ஸ்னு ஒன்று இருக்குது, காம்ப்ளெக்ஸ் காப்ஸ்னு ஒன்று இருக்குது. சிம்பிள் காப்ஸ்ன்னு நம்ம சொல்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சர்க்கரை, டைரெக்டான சுகர்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதில் இருக்குது எல்லாமே சிம்பிள் கார்போஹைட்ரேட்ஸ்னு சொல்லுவோம். இப்போ காம்ப்ளெக்ஸ் காப்ஸ் அப்படின்னு வரும்போது உங்களோட பழங்கள்லேருந்து உங்கள் காய்கறிலேருந்து வர்றது எல்லாமே காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட்ஸ். ஸோ எல்லா உணவுகள்லையுமே கார்போஹைட்ரேட்ஸ் இருக்கும், நிறைஞ்சி இருக்கும். பழங்களாக இருக்கட்டும், கிரெயின்ஸாக இருக்கட்டும், பல்சஸாக இருக்கட்டும், ஃப்ரூட்ஸாக இருக்கட்டும், வெஜிடபிள்ஸாக இருக்கட்டும், எந்த சின்ன சின்ன உணவுகளாக இருந்தாலுமே அதில் வந்து கார்போஹைட்ரேட் கண்டிப்பாக இருக்கும். ஸ்பெஷலி நான் வெஜிடேரியன் ஃபுட்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு காப்ஸ் இருக்காது. இப்போ நிறைய பேர் அதுலேயும் போகிறாங்க, லைக் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம நான் வெஜிடேரியன் ஃபுட் சாப்பிட்டு வெயிட் லாஸ் பண்ணலாம் அந்த மாதிரி செய்கிறவங்களும் இருக்காங்க.
பட் அதெல்லாம் உங்களுக்கு ப்ரொலாங் பண்ணவும் முடியாது. ஒரு சர்டன் அது ஒரு ப்ராப்பர் கைடன்ஸ் இல்லாமல் நீங்கள் எவ்வளோ நான் வெஜிடேரியன் ஃபுட்ஸ் எடுப்பீங்க, உங்களை அறியாமல் நீங்கள் நிறைய ஃபேட் இன்டேக் கொண்டு போகிறீங்க. ஸோ ஸ்டார்டிங்கில் வெயிட் லாஸ் ஆக தான் செய்யும், பிகாஸ் நம்ம கார்ப்ஸ் எடுக்கலை. கார்ப் இன்டேக் எடுக்கும் போது டெஃபினெட்லி உங்களோட பாடியில் வாட்டர் ரிட்டென்ஷன் இருக்கும். அதனால தான் வந்து நமக்கு வந்து உணவு சாப்பிட்ட பிறகு நம்மளுக்கு அந்த ஃபுல்னஸ் அதெல்லாம் தெரியுது. பட் யூஸ்வலாக நீங்கள் கார்ப்ஸே எடுக்கலை அப்படின்னும் போது உங்களுக்கு அந்த ஃபுல்னஸ் இருக்காது, டெஃபினெட்லி உங்களுக்கு வாட்டர் லாஸ் ஆக ஆரம்பிக்கும். அதனால தான் அந்த ஸ்டார்டிங்கில் ஒரு 3 or 4 kgs நீங்கள் லாஸ் பண்ணுவீங்க. மாவுச்சத்தே எடுக்காமல் இருக்கீங்க, ஒன்லி ப்ரோட்டீன் அண்ட் ஃபேட் எடுக்கிறீங்க அப்படின்னும் போது. பட் டெஃபினெட்லி அதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து ஸ்ட்ரகிள் வந்து அப்போ தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ ஷுவராக வந்து ஒரு வெயிட் லாஸ் ப்ரோக்ராம் போகிறீங்க, ஏதாவது ஒரு ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னும் போது ப்ராப்பர் கைடன்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஜென்ரலாகவே வந்து க்ரோயிங் ஏஜ்லேருந்து பார்த்தீங்கன்னா டீனேஜர்ஸ்லேருந்து அடலசன்ஸ்க்கு எல்லாருக்குமே வந்து மாவுச்சத்துன்றது ரொம்ப முக்கியம் அவங்க டெய்லி ஆக்டிவிட்டீஸ்க்கு. ஸோ அதை பற்றி தான் இப்போ நான் சொல்லிட்டு இருக்கேன். ஜென்ரலி வந்து ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறவங்க, ஹை இன்டென்ஸ் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறவங்க அப்போயும் வந்து வந்து கார்போஹைட்ரேட்ஸ் எடுப்பாங்க. ஏன்னா வந்து பிஃபோர் ஃபுட் நம்ம வந்து ஆக்டிவிட்டி பண்ணுறதுக்கு முன்னாடி மாவுச்சத்து ரொம்ப முக்கியம். ஏன்னா அதுக்கான ஸ்டாமினா அவங்களுக்கு தேவை. ஒரு ஹாஃப் அன் ஹவர் முன்னாடியாவது நம்ம வந்து ஏதாவது ஒரு பழமோ ஏதாவது ஒரு மாவுச்சத்து நிறைந்த ஃபுட், ஈவன் ஃபார் ப்ரௌன் ப்ரெட் அந்த மாதிரி ஏதாவது சாப்பிட்டு நீங்கள் வந்து ஆக்டிவிட்டி செஞ்சீங்கன்னா அந்த 1 hour ஆக்டிவிட்டி ரொட்டீனுக்கு உங்களுக்கு தேவையான எனர்ஜி வந்து சேரும். ஸோ கார்ப்ஸ் வந்து உங்களுக்கு நிறைய ஹெல்ப்பும் பண்ணும். ஸோ இட் இஸ் நாட் தட் கம்ப்ளீட்டாக கார்ப்ஸ் அவாய்ட் பண்ணணும், எல்லாமே நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணணும் அப்படின்ற இதே கிடையாது. ஸோ ஸ்பெஷலி வந்து பார்த்தீங்க அப்படின்னும் போது வெரி லோ கேலரிக் டயட், அதை பற்றி நான் இப்போ கொஞ்சம் சொல்கிறேன். ஜென்ரலி வெரி லோ கேலரிக் டயட் எடுத்துக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அளவு, அதாவது அவங்களுடைய ரெக்குவயர்மெண்ட்டை விட குறைவாக எடுத்திருப்பாங்கன்னு சொன்னேன். ஸோ இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு வந்து பிளட் ப்ரெஷர் வந்து கம்மியாகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். அதாவது அவங்களையே அறியாமல் அவங்க வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணிடுறாங்க அவங்க ரெக்குவயர்மெண்ட்டை. ஸோ டெஃபினெட்லி அவங்களுக்கு வந்து லோ பிபி வரும், அவங்களுடைய எனர்ஜி ஸ்டாமினா லெவல் எல்லாமே குறைஞ்சி போயிடும். அண்ட் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா பாடியில் வந்து வெயிட் லாஸ் ஆகும். நான் ஆஸ் யூஷுவல் சொன்ன மாதிரி ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு வந்து இந்த வாட்டர் லாஸ் இருக்கும், அதனால உங்களுக்கு வெயிட் லாஸ் கண்டிப்பாக தெரியும். ப்ளஸ் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாடியில் வந்து எலக்ட்ரலைட் இம்பேலன்சஸ் வர ஆரம்பிக்கும். ஸோ எலக்ட்ரலைட்ஸ், வாட்டர் ஷிஃப்ட் இதெல்லாமே வந்து உங்களுக்கு வந்து கம்மியாக ஆரம்பிக்கும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்து பிளட் ப்ரெஷர் குறையும், உங்களுடைய டயர்ட்னஸ் பாடியில் ரொம்பவே அதிகமாக ஆரம்பிக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து வெரி லோ கேலரிக் டயட்டில் இருக்கிறவங்க தே ஹாவ் டு பி வெரி கான்ஷியஸ். அண்ட் என்ன மாதிரி உணவுகள் எடுத்துக்கணும், எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் கார்ப்ஸ் எடுக்கணும் அதை வந்து அவங்க நோட் பண்ணுறது ரொம்ப அவசியம். ப்ராப்ளி பார்த்தீங்க அப்படின்னும் போது ஜென்ரலி ஒரு பர்சன்டேஜ் ஆஃப், அதாவது உங்களுக்கு வந்து போர்ஷன் சைஸ் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஸோ பர்சன்டேஜ் அப்படின்றத விட நீங்கள் ஒரு போர்ஷன் சைஸ் ஆஃப் கார்ப்ஸ் எடுக்கணும். அதாவது ஒருத்தவங்க ஒரு மீலில் இவ்வளோ போர்ஷன் எடுக்கணும் அப்படின்றது இருக்குது. அட்லீஸ்ட் ஒரு போர்ஷன், அந்த போர்ஷன் நீங்கள் மினிமைஸ் பண்ணாவே போதும். இப்போ உங்களுக்கு வந்து வெயிட் லாஸ் பண்ணணும், ரொம்ப கான்ஷியஸாக இருக்கீங்க அப்படின்னும் போது கண்டிப்பாக நீங்கள் வந்து அந்த போர்ஷன்ஸை குறைச்சி சாப்பிட்லாம். அதர்வைஸ் நீங்கள் கான்ஷியஸாக இருக்கலாம். தவிர ரொம்ப வந்து அதிகமாக வந்து கம்மி பண்ணணும், ரொம்ப வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி எடுத்துக்கணும் அது வந்து தேவையே இல்லை. ஸோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னும் போது ஹார்மோனல் இம்பேலன்சஸ் இருக்கவங்க, இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இருக்கவங்க, டயபெட்டிஸ்க்கு முன்னாடி ஸ்டேஜ், அதாவது ப்ரீ டயபெட்டிஸ் ஸ்டேஜ் இந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து எவ்வளவு கார்ப்ஸ் இருக்கணும், அதாவது பார்த்தீங்க அப்படின்னும் போது முக்கியமாக அவாய்ட் பண்ண வேண்டியது சிம்பிள் சுகர்ஸை, சர்க்கரை, தேன், பனங்கற்கண்டு, வெல்லம் இந்த மாதிரி டைரக்ட் ஃபார்ம் ஆஃப் சுகர்ஸை வந்து நீங்கள் கடவுன் பண்ணிக்கலாம். ஸோ அதுவே உங்களுக்கு ஒரு பெரிய விஷயம்தான். பட் நீங்கள் காய்கறிகள்லேயோ பழங்கள்லேயோ பல்சஸ்லேயோ இல்லைன்னா வந்து உங்களோட சீரியல் ப்ராடக்ட்ஸ் ரைஸோ வீட்டோ அந்த மாதிரிலாம் இருக்கும் போது அதோடைய அளவை குறைச்சி எடுத்தாவே போதும். நீங்கள் வந்து ஃபுல்லாக கடவுன் பண்ணணும்னு அவசியம் இருக்காது. ஸ்டார்ச்சி வெஜிடபிள்ஸ், முக்கியமாக காய்கறிகளில் பார்த்தீங்கன்னா பூமிக்கு கீழே இருக்கிற கிழங்கு வகைகள் அதை நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். பூமிக்கு மேலே இருக்கிற காய்கறிகள் இன்க்ரீஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அண்ட் மோரோவர் க்ரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கலாம், ரெகுலராக எடுத்துக்கலாம். அது சாப்பிட்டீங்கன்னா கூட உங்களுக்கு வந்து அந்த ஃபுல்னஸ் கிடைக்கும், உங்களுக்கு அதிகமாக பசிக்கவும் செய்யாது. ஸோ இதுவே உங்களுக்கு வந்து பல்க் ஆட் பண்ணும் பாடியில். ஸோ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து இந்த ஃபுல்னஸ் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ தட் இஸ் ஒன் திங். அண்ட் செகண்ட் வந்து ஃப்ரூட்ஸ். ஃப்ரூட்ஸ் பொறுத்த வரைக்கும் அதுவும் வந்து இட் இஸ் அ ஃப்ரக்டோஸ் சுகர். உங்களுக்கு ஃப்ரூட்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு டைப் ஆஃப் சுகர் இருக்குது. இப்போ பால் எடுத்தீங்க அப்படின்னும் போது அதில் லாக்டோஸ் சுகர். ஸோ ஒரு ஒரு உணவுகள்லையுமே வந்து அதோடைய சுகர் கண்டென்ட் இருக்கும். அந்த ஸோ ஃப்ரூட்ஸில் பார்த்தீங்கன்னா ஃப்ரக்டோஸ் சுகர் இருக்குது. ஸோ என்ன ஃப்ரூட்ஸ் எடுக்கணும், ஹை கேலரிக் ஃப்ரூட்ஸ் அப்படின்றது போக வேண்டாம். நீங்கள் லோ கேலரிக் ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கலாம். ஹை கேலரிக் ஃப்ரூட்ஸ் அப்படின்னு வரும்போது பனானா, மேங்கோ, ஜாக் ஃப்ரூட் இதெல்லாம் ஹை கேலரிக், சப்போட்டா அதெல்லாம். ஸோ ஜென்ரலாக இந்த நான் சொன்ன இந்த ப்ரீ டயபெட்டிஸ், இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இல்லைன்னா வந்து உங்களுடைய ஹார்மோனல் இம்பேலன்சஸ் இருக்கவங்க இவங்க மட்டும் இந்த ஹை கேலரிக் ஃப்ரூட்ஸ் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஈவன் வெயிட் லாஸ் ரொம்ப வந்து கான்ஷியஸாக இருக்கீங்க, வெயிட் லாஸ் போகணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஹை கேலரிக் ஃப்ரூட்ஸ் அவாய்ட் பண்ணிவிட்டு லோ கேலரிக் ஃப்ரூட்ஸில் எடுத்துக்கலாம். பழங்களாக சாப்பிடணும்,
பழம் வந்து சாறு எடுத்து சாப்பிடக்கூடாது. பழச்சாறில் உங்களுக்கு வந்து உங்களை அறியாமல் நீங்கள் வந்து ஃபைபரை வந்து ரெஸ்ட்ரிக் பண்ணிடுவீங்க. ஸோ ஜூஸாக எடுக்கும் போது ஸோ டெஃபினெட்லி நீங்கள் அதை அவாய்ட் பண்ணிக்கணும். ஸோ ஃப்ரூட்ஸை எடுக்கும் போது ஃபுல்னஸ் கிடைக்கும். ஃப்ரூட்ஸ் பார்த்தீங்கன்னா காலையில் இந்த இன்பிட்வீன் டைமிங்கில் எடுக்கலாம். டோன்ட் டேக் இட் அலாங் வித் யூர் மீல்ஸ். மதிய டைமில் எடுக்கலாம், ஈவினிங் டைமில் ஒரு ஸ்நாக் ஆப்ஷன் மாதிரி எடுக்கலாம். ஸோ பசிக்கிறச்சும் சாப்பிடலாம். ஸோ இந்த மாதிரி இன்பிட்வீன் கேப்ஸில் யூ கேன் ஹாவ் யோர் ஃப்ரூட்ஸ். ஸோ இது ரொம்ப முக்கியம். ஸ்டார்ச்சி வெஜிடபிள்ஸும் ஃப்ரூ ஹை கலரிக் ஃப்ரூட்ஸும் அவாய்ட் பண்ண சொன்னேன். இப்போ சீரியல்ஸ் பார்த்தீங்கன்னா சுத்தமாக ரைஸை சேர்க்கக்கூடாது, அப்படி எதுவும் கிடையாது. போர்ஷன் ஆஃப் ரைஸ் நீங்கள் உங்களுக்கு பாடிக்கு ஹைட் அண்ட் வெயிட், உங்கள் ஏஜ் அண்ட் ஆக்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ கார்ப்ஸ் இருக்கணும் அது உங்கள் டயட்டிஷியன் கால்குலேட் பண்ணி சொல்லுவாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரியான கார்போஹைட்ரேட் இருக்கா மாதிரி உங்களோட போர்ஷன் சைஸ் ஆஃப் யுவர் மேஜர் மீல்ஸ், அதாவது கிரெயின்ஸ், நீங்கள் ரைஸ் எடுத்தீங்கனாலும் இல்லை வீட் எடுக்கிறீங்கனாலும் இல்லை வேறு ஏதாவது ஒரு மல்டிகிரெயின் எடுக்கிறீங்க, ஜோவார், பாஜ்ரா, இல்லைனா வந்து சின்ன சின்னதாக அந்த நம்ம சிறுதானியங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா கூட அதை கூட நீங்கள் குவான்டிட்டி ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அது உங்களுக்கு வந்து ஃபுல்னஸ் கிடைக்கும், ஒரு கம்ப்ளீட் மீலாக இருக்கும். நீங்கள் அந்த மாதிரி எடுத்தீங்க சுத்தமாக அவாய்ட் பண்ணுறதை விட ஒரு ஸ்மால் போர்ஷன் எடுக்கும்போது இட் வில் பீ லைக் கம்ப்ளீட் மீல். அண்ட் பல்சஸ்லேயும் உங்களுக்கு கார்ப்ஸ் உண்டு. ஸோ பல்சஸ் வந்து பார்த்தீங்கன்னும் போது என்ன மாதிரி பல்சஸ் எடுக்கணும், ஃபார் எக்ஸாம்பிள் வந்து புரோக்கன் டால், ஸ்பிளிட் டால்ஸ், இல்லைனா வந்து முழு பயிர் வகைகள், இது எல்லாத்துலேயுமே வந்து உங்களுக்கு வந்து கார்போஹைட்ரேட் நிறைஞ்சி இருக்கும். அளவு தான் ரொம்ப முக்கியம், எல்லாத்துலேயுமே வந்து குவான்டிட்டி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ போர்ஷனிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ நீங்கள் எடுக்கும் போது ஒரு மீல் எடுக்கிறீங்க, ஒரு கப் ஆஃப் ஃப்ரூட் இருக்குது, ஒரு வெஜிடபிள் ஒரு கப் இருக்குது, ப்ளஸ் உங்களுக்கு ஒரு கிரெயின் கப் இருக்குன்னா ஸோ உங்களோட பல்ஸோ இல்லை தானியம் கப்போ எவ்வளோ வச்சுக்கணுமோ அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கணும். ஸோ இட் பிகம் லைக் அ கம்ப்ளீட் ஒரு ஒரு போர்ஷன் இருக்கும். ஸோ அதை சாப்பிட்றீங்கன்னா உங்களுக்கு ஒரு 2-3 hours ஆகும், உங்களுக்கு பசிக்காமல் இருக்கணும். நம்ம சாப்பிட்றோம் திரும்ப ஒரு பசி எடுக்குது, உடனே பசிக்குது அப்படின்னா உங்களுக்கு ஃபீலிங்காக இல்லை, உங்கள் மீலே வந்து கம்ப்ளீட்டாக இல்லை அப்படின்றது தான் அர்த்தம். ஸோ அதனால தான் உங்களுக்கு வந்து கிரேவிங் ஜாஸ்தி ஆகுது. சில பேர் சாப்பிடுவாங்க ஸ்வீட் கிரேவிங் வரும் இமீடியட்லி, பிகாஸ் நீங்கள் வந்து உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக எடுக்கலை அப்படின்னு அர்த்தம். உங்களோட மீலை வந்து கம்ப்ளீட்டாக எடுக்கலைன்னா இந்த கிரேவிங்ஸ் எல்லாம் வர ஆரம்பிக்கும். நீங்கள் எக்ஸ்ட்ராவாக வந்து ஸ்நாக்கிங் ஆப்ஷன் போவீங்க, இல்லை இந்த பீனட் சிக்கி சாப்பிடுவீங்க, இல்லைனா சும்மா அந்த சாக்லேட் சாப்பிடலாம் அப்படின்னு தோணும். ஸோ இதெல்லாமே வந்து பிகாஸ் ஆஃப் யுவர் இர்ரெகுலர் ஈட்டிங் அண்ட் ப்ராப்பராக ஒரு ஃபில்லிங்காக ஒரு மீல் எடுக்கல, நியூட்ரிஷியஸாக எடுக்கலைன்னா இது எல்லாமே நடக்கும். ஸோ ஜென்ரலி கார்போஹைட்ரேட் பற்றி தான் இப்போ நம்ம பேசிகிட்டு இருந்தோம் இந்த டாபிக் எல்லாமே. ஸோ உங்களுக்கு நான் தெளிவாக சொல்லியிருக்கேன் லைக் சிம்பிள் கார்போஹைட்ரேட்ஸ்னால் என்ன, காம்ப்ளெக்ஸ்னால் என்ன. ஸோ யார் வந்து லோ கேலரிக் டயட் போகலாம், யார் போகக்கூடாது. ஸோ ஸ்பெஷலி நான் உங்களுக்கு டயட் எதுவுமே நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுக்கு முன்னாடி டெஃபினெட்லி மேக் ஷுர் ஒரு ப்ரொஃபஷனலில் வந்து ஹேண்டில் பண்ணுங்கள். ஈவன் டு யோர் ஃபிசிஷியன், நீங்கள் டாக்டர்கிட்ட போனால் கூட நான் இந்த இவ்வளோ கேலரிக் எடுக்கலாமா, இல்லை எவ்வளோ கேலரி எடுக்கணும், இல்லை டயட்டிஷியன் கிட்ட போனால் கூட அதை கன்சல்ட் பண்ணிவிட்டு தென் கோ ஃபார் அ டயட்டிங். ஜஸ்ட் டோன்ட் கோ, நீங்கள் வந்து ப்ரௌஸ் பண்ணி பண்ணாதீங்க, பிகாஸ் எல்லாருக்குமே ஒரே மாதிரி கேலரிக் ரெக்குயர்மெண்ட் இருக்காது, அது ஃப்யூச்சரில் ஏதாவது ப்ராப்ளம் கொண்டு வந்து விடும். ஸோ நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு நிறைய வந்து சைட் எஃபெக்ட்ஸோ இல்லை இந்த மாதிரி எலக்ட்ரோலைட் இம்பேலன்ஸஸோ வரத்துக்கான சான்சஸ் ரொம்பவே அதிகம். ஸோ பி ஷுர் நீங்கள் என்ன மாதிரி ஃபுட் எடுக்கணும், என்ன அளவில் எடுக்கணும், என்ன மாதிரி கார்போஹைட்ரேட்ஸ் எடுக்கணுன்றதை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஹோப்ஃபுல்லி இன்னைக்கு இந்த செஷன் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததுன்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி இன்னொரு செஷன் உங்களை வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த லிசன்.